परिसुरे पा
हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सर्वलोक शरण्यास्ति शेषात्रि शिखर प्रभो अभयं देहि गोविंदा मह्यं दीनाय माधवा प्रपन्नं रक्षमां देव प्रभो वेंकटनायका भवत्कदं जीवितं मे शरणागत वत्सला। श्रीमद् भागवतत्तिले दशमस्कंदत्तिले गोपिकेगल व्रतम इरुंदा अप्पडिंगरद पत्ति सुखाचार्याल सोल्लिंडु वरार। சொல்லும்பொழுது ஹேமந்தே பிரதமே மாசி நந்த விரஜ குமாரிகாக சேரூர் அவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயன அர்ச்சன விரதம். ஹேமந்த ருதுவில் முதல் மாதத்தில் கோபிகைகள் விரதம் இருந்தார்கள். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். அந்த 12 மாதங்கள் 6 ருதுக்களை உடையது. மார்கழி தை 2 மாதங்கள் சேர்ந்தது ஹேமந்த ருது. ஹேமந்த ருது ஹேமம் அப்படிங்கிற ஒரு சப்தமே ஹைமம் அப்படிங்கிற சப்தத்திலிருந்து வந்திருக்கு. ஹைமம் அப்படிங்கிற சப்தத்துக்கு மஞ்சள் இல்லைன்னா தங்கம் அப்படின்னு பேர். தங்கத்துக்கே மஞ்சளாக இருக்கிறதுனால தான் அதுக்கு தங்கம்னு பேர். இந்த மஞ்சள் எதை காண்பிக்கிறது அப்படின்னு விட்டா, இந்த மார்கழி தை 2 மாதங்களில் பகவான் மஞ்சள் நிற பொருட்களால் வழிபடுறது அதிக பலனை தரும். மார்கழி மாதம் அப்படி கிராமத்துலலாம் நம்ம போய் பார்த்தா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் சாணி வைத்து பூசணி இல்லைன்னா பரங்கி பூ வச்சுருப்பா, மஞ்சள் பூ. நம்ம பொங்கல் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் மஞ்சள். மகர சங்கராந்தி பொங்கல் அன்னைக்கு மஞ்சள் கொத்து வைத்து வழிபடுகின்றோம், அதுவும் மஞ்சள். சர்க்கரை பொங்கல், அதுவும் மஞ்சள். இந்த ஒரு சீசனில் தான் சாமந்திப்பூ அதிகமாக கிடைக்கும், அதுவும் மஞ்சள். இந்த 2 மாதங்களில் மஞ்சள் கலர், அந்த இந்த 2 மாதங்களில் மஞ்சள் கலர் அந்த வர்ணம் கொண்ட பொருட்களால் இறைவனை பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இந்த ருதுக்கு ஹேமந்த ருது அப்படின்னு பேர். நம்முடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். நம்முடைய தட்சிணாயனம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இரவு பொழுது. நம்முடைய உத்தராயணம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பகல் பொழுது. அந்த தட்சிணாயனத்தில் இந்த ஹேமந்த ருது அப்படிங்கிறது தேவர்களுடைய காலை பொழுது விடிகார்த்தால. இந்த மார்கழி மாதத்துக்கு முன்னாடி என்ன மாதம் அப்படின்னா கார்த்திகை. கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடி என்ன மாதம்னா ஐப்பசி. ஐப்பசி மாதத்துக்கு முன்னாடி புரட்டாசி. புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி ஆவணி. ஆவணி மாதத்திற்கு முன்னாடி ஆடி. ஆடி மாதம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரு பூர்ணிமா, வியாச பௌர்ணமி. நம்ம இரவு நேரத்தில் தூங்குறோம் இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் தூக்கம் கிடையாது. அவர்கள் தூங்குற தூக்கத்துக்கு ஒரு யோக நித்ரை அப்படின்னு பேர். அதாவது ஒரு தியானத்திலேயே அவர்கள் இருப்பா, அதுக்கு யோக நித்ரன்னு பேர். முதல் முதல்ல நம்ம பகவானை பூஜை பண்ணணும் அப்படின்ன உடனே முதல்ல என்ன நினைப்போம்னா குரு வணக்கம். அதனால தான் முதல் அந்த ஆடி மாதம்ங்கிறது அவர்கள் பகவானை பூஜை செய்யக்கூடிய மாலை பொழுது, அப்போ தானே ஆரம்பம், மாலை பொழுது ஆரம்பம் தட்சிணாயனத்தில். ஆடி குருவை பூஜை பண்ணுறா. நம்ம குருவை பூஜை பண்ணின உடனே அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணக்கூடிய எந்த பூஜையிலையும் எந்த விதமான ஒரு விக்னமும் வரக்கூடாதுன்னு பிள்ளையாரை பூஜை பண்ணுவோம். ஆவணிங்கிறது அவர்களுக்கு அடுத்த ஒரு 2 hours. உடனே நாம் பூமியில் என்ன பண்ணுறோன்னா ஆவணி மாதம் பிள்ளையார் சதுர்த்தி.
அந்த பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச உடனே புரட்டாசியில் எல்லாரும் மகாலய தர்ப்பணம், மகாலய அம்மாவாசைங்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற இறந்தவர்கள் பித்ருக்களை வழிபடுவோம் இல்லையா, அதை தான் புரட்டாசி மாதம் பண்ணுறோம், அதுதான் தேவர்களும் பண்ணுறார். ஐப்பசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காவேரியில் போய் எல்லாரும் குளிக்கிறா, துலாஸ்நானம் அப்படின்னுட்டு மாயவரத்தில் நம்ம தேவர்கள் எல்லாம் கார்த்தால குளிக்கிற நேரம். குளித்த உடனே நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றுவோம் இல்லையா, அடுத்தது கார்த்திகை, வீட்டு வாசல்லாம் விளக்கேற்றி வைக்கிறோம். மார்கழிங்கிறது கார்த்தால பொழுது விடியக்கூடிய ஒரு நேரத்துக்கு சற்று முன்னாடி, தை மாதம் ஏர்லி மார்னிங் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மார்கழி மாதம் தான் விடியற் காலையிலே பகவான் அங்கே வைகுண்டத்தில் எல்லாருக்கும் தரிசனம் தர வரான், அதுதான் பரமபத வாசல், சொர்க்கவாசல். ஸ்ரீரங்கத்தில் நடந்தது, எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. அப்போ இறைவன் எப்போ எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்க வரானோ அந்த மார்கழி மாதத்தில் நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னு விட்டால், காலை பொழுதில் வீதிகள் எல்லாம் நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே போனோமானால் நமக்கு பகவானுடைய அருள் மட்டும் இல்லை, தேவர்களுடைய அருளும் கிடைக்கும். தேவர்களுக்கெல்லாம் கோவில்கள் கிடையாது. இப்போ நம்ம சொர்க்கமோ இல்லைன்னா தேவலோகங்கள் போனால் அங்கே ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு கோவிலோ, பண்டரிபுரம் மாதிரி ஒரு கோவிலோ, திருவாரூர் மாதிரி ஒரு கோவிலோ, திருவண்ணாமலை மாதிரி ஒரு கோவிலோ கிடையாது. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான் அப்படிங்கிறார் திருவாச்சகத்தில் மணிவாச்சகர். அவர்களெல்லாம் மனசில் தான் தியானம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட தேவர்களும் பகவானை பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டா பூமிக்கு தான் வரா. திருப்பதி பெருமாளுக்கு ஒரு அஷ்டோத்திரம் இருக்கு, ராத்ரோ தேவகணார்ச்சிதாயை நமஹா. இந்த திருவேங்கடமுடையான இரவில் தேவர்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணுறா அப்படின்னு அந்த அர்ச்சனை சொல்றது. இன்றைக்கும் ரங்கநாதனை விபீஷணன் நித்தியம் வந்து பூஜை பண்ணுறான் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது. நாம் மார்கழி மாதத்தில் இப்படி வீதியில் கார்த்தால ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு பஜனை பண்ணிகிட்டே போனால் தேவர்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வரா இல்லையா, அவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும், பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த கைஷிக துவாதசி அன்னைக்கு கைஷிக புராணம்னு ஒரு புராணம் படிப்பா. அந்த புராணத்தில் நம் பாடுவார் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் தான் பெருசாக சொல்லப்படுறது. அந்த நம் பாடுவார்கிட்ட பெரிய புண்ணியம் சேர்ந்தது தான், மலமலையாக பெரிய புண்ணியத்தை சேர்த்து வைத்திருந்தார். அந்த புண்ணியம் என்ன அப்படின்னுட்டா, காலங்கார்த்தால் அவர் எழுந்துட்டு தினமும் பஜனை பண்ணுவாராம், அந்த பஜனை பண்ணுற புண்ணியம் தான் அவர்கிட்ட மலமலமலையாக இருக்காம். அந்த புராண மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அதிகாலையில் எழுந்துண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பலனுக்கு சமமாக வேற எந்த புண்ணியமும் ஆகாது அப்படிங்கிறது தான் அந்த கைஷிக புராணம். நம் பாடுவார், அதனால தான் நம்மை பாடுவார், நம் பாடுவார் அப்படிங்கிற சரித்திரம் சொல்றது. இந்த மார்கழி மாதம் ஹேமந்த ருத்து, கோபிகைகள்லாம் பிருந்தாவனத்தில், நீங்கள் எல்லாம் பிருந்தாவனம் போனால் அந்த பிருந்தாவனத்தில் ஒரு துர்கை இருக்கா, காத்யாயினி, இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த காத்தியாயினியை நோக்கி தான் கோபிகைகள் அத்தனை பேருமே இந்த ஹேமந்த ருத்துலே முதல் மாதத்தில் சேரூர் அவிஷ்யம் புஞ்சானாக, அவிசுனா பொங்கல், பொங்கலை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு விரதம் இருந்தா அப்படின்னு இந்த 30 நாட்களும் பாகவதத்தில் வருது. ஆண்டாள் என்ன பண்ணினா, தமிழ்நாட்டிலையும் நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய பழைய நூல்கள் சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தா, அந்த சங்க இலக்கியங்களில் தமிழ்நாட்டிலையும் மக்கள் ஆதி காலத்தில் பாவை நோன்பு இருந்திருக்கா அப்படிங்கிற நமக்கு சரித்திர குறிப்புகள் எல்லாம் கிடைக்கிறது, இலக்கிய குறிப்புகள் கிடைக்கிறது. பாவை அப்படின்னா பெண்கள் இருந்த நோன்பு அப்படிங்கிறதுனால பாவை நோன்பு, ஒரு பாவை விளக்கை கையில் வைத்து கொண்டு நோன்பு இருந்ததுனால் பாவை நோன்பு, இப்படி அதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சங்க இலக்கியங்களில் இதற்கான ஆதாரம் இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வாருடைய பெண்ணா பிறந்த இவள், அத்தகைய கோபிகைகள் பிருந்தாவனத்தில் வந்து பாவை நோன்பு இருந்தாலே நாமும் ஏன் இங்கே ஒரு பாவை நோன்பு இருக்கக்கூடாது
அப்படிங்கிறதுனாலே மார்கழி மாதம் 30 நாட்களும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து ஒரு நோன்பு இருந்தால் அந்த நோன்புக்கு தான் பாவை நோன்புன்னு பேர். அழகாக ஆரம்பிக்கும் போதே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலால் நீராட போதுமீர் போதுமினோ நேரிழியீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்மேல் கொடுந்துடிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு இந்த நோன்பு ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு நோன்பையும் ஆரம்பித்தா அந்த நோன்பு ஆரம்பிக்கும் பொழுது என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி இதெல்லாம் சொல்லணும் இல்லையா? இந்த நோன்பு ஆரம்பிக்கிறது ஹேமந்த ருத்து மார்கழி மாதம் அன்னைக்கு திங்கள் கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அதனால திருவாதிரை. நாங்கள் இந்த மார்கழி மாதம் நோன்பு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற முதல் பாசுரத்திலேயே நாள் திதி நட்சத்திரம் எல்லாத்தினுடைய ஒரு குறிப்புகளையும் ஆண்டாள் குறிப்பாக உணர்த்திட்டார். மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னா பகவான் அடையிறதுக்கு ஒரு நோன்பு இருக்கணும்னு நல்ல புத்தி வந்ததேன்னு ஒரு அர்த்தம். மதி நிறைந்த நன்னாளால்னா பௌர்ணமின்னு அர்த்தம். ஒவ்வொரு மாதத்திலையும் பௌர்ணமி இன்னென்ன திதிகள் தான், சித்திரை மாதம் சித்திர நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும், வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும், ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும், புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும், நமக்கு தெரியும். அது கார்த்திகை மாதம் கார்த்திகையில் தான் பௌர்ணமி வரும். அது மாதிரி மார்கழி மாதம் ஆருத்ரான்னு சொல்லக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு தான் பௌர்ணமி வரும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னா ஆருத்ரா நட்சத்திரம் பௌர்ணமி மார்கழி திங்கள்னு திரும்பி உபயோகப்படுத்துறதுனால திங்கள் கிழமை மார்கழி மாதம் ஹேமந்த ருத்து. அந்த ருத்துவில் இந்த நாளில் நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நோன்பு ஆரம்பிக்க போகிறோம். சரி, இதில் வந்து நாள் நட்சத்திரம் திதியெல்லாம் சொல்லியாச்சு. அந்த நோன்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்? ஒரு ஒரு நோன்புன்னு இருந்தால் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் இருக்கணும். நாங்கள் வந்து காலங்கார்த்தால் குளிப்போம், அப்புறம் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், பகலில் தூங்க மாட்டோம், ஏதாவது ஒன்று சொல்லணும். அந்த டூஸ் அண்ட் டூ நாட்ஸை ரெண்டாவது பாசுரத்தில் சொல்கிறோம். வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்திரனையும் கை காட்டி உய்யுமார் என்னி உகந்தேளோரெம்பாவாய் அல்ல சொல்கிறா. நாட்காலே நீராடி வையத்து வாழ்வீர்கள். இந்த நோன்புல நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லா ஜனங்களையும் பார்த்து அட்ரஸ் பண்ணுறா. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு நம்மளெல்லாம் கூப்பிடுறா. நாங்கள் இந்த நோன்புல என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு நம்மளெல்லாம் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறா. நாங்கள் இருக்கக்கூடிய நோன்புகள்னால நீங்கள்லாம் சௌக்கியமாக இருங்கோ, நாங்கள் இருக்கக்கூடிய நோன்புனால உங்களுக்கும் பலன் கிடைக்கட்டும். என்ன பண்ண போகிறோம்? நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். நாங்கள் மையிட்டுக்க போகிறதில்ல, பூ வச்சுக்க போகிறதில்ல, ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புறம் கோல் சொல்ல போகிறதில்ல. அது மட்டும் என்ன, நெய் உண்ணோம் பால் உண்ணோம், எங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய நெய் பால் இதை ரெண்டுத்தையும் விட்டுட போகிறோம். ஐயமும் பிச்சையும் ஆன்றனையும் கை காட்டி ஏழைகள் அன்னத்திற்கு ஆசைப்படுபவர்கள் துறவிகள் பசுக்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டு 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 நாங்கள் அன்னம் கொடுக்க போகிறோம். மூன்றாவது பாசுரத்தில் சொல்கிறா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையலுகளென்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னா நாராயணனே நமக்கே பறை தருவான்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய 5 வியூகங்களில் முதல்ல வைகுண்டம்ங்கிற பரமபதம், அந்த பரமபதத்தை நாராயணனே நமக்கே பறை தருவான். பகவான் வைகுண்டத்துக்கு அடுத்து தான் எங்கே இருக்கான்னா பார்க்கடல்.
ரெண்டாவது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடி பாடின்னு ஷீராப்திய சொல்றார். மூணாவது நிலை அப்படிங்கிறது அவதாரம். அவதாரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு பகவான் பி திருவிக்ரம அவதாரத்தை எடுக்கிறார். மூணாவது பாசுரத்துக்கு அடுத்ததா நாலாவதுல இந்த இடத்துல பிரசங்காத்து இடையில மழையை பத்தி சொல்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு என்ன அப்படின்னா ழ அப்படிங்கிற ஒரு எழுத்து தமிழ் மொழியில தான் இருக்கு. தமிழ் ஏன் அப்படின்னு பேரு அப்படின்னா எந்த மொழியிலும் இல்லாத ழகாரத்தை தம்மிடத்திலே கொண்டிருப்பதால் அதற்கு தமிழ் என்று பெயர். அந்த ழவை அடுத்து வரக்கூடிய பாசுரத்துல அடிக்கடி ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி என் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்து முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் அழகாரம் திரும்ப 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 ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாது உதைத்த சார்ங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு ழகாரத்தை யூஸ் பண்றான். அடுத்ததான் பரமபதம் சொல்லியாச்சு, பார்க்கடல் சொல்லியாச்சு, விபவமான அவதாரத்தை சொல்லிட்டாச்சு, அர்ச்சாவதாரத்தை சொல்லணுமோனோ. அடுத்த நிலை மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை. வடமதுரையிலே ஒரு நாராயணன் கோவில் இருக்கான். அந்த கோவிலில் சொல்றா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. முதல் ஐந்து பாசுரங்கள்னால இப்படி ஒரு அவதாரிகையை சொல்லி அடுத்த பத்து பாசுரங்கள்னால ஒவ்வொரு கோபியும் எழுப்பறா. அதுக்கு ஆண்டான் காண்பிக்கக்கூடிய காலை பொழுது விடிந்தது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றும் அழகா இருக்கு. புல்லும் சிலம்பின கான் புல்லறையின் கோவிலில் அந்த பக்ஷிகள்லாம் சலசலசலன்னு ஒரு சப்தம் போட்டுடுத்தே அதை கேட்கலையா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. எரும மாடெல்லாம் அந்த சிறுவீடு மெய்யறதே, அந்த புல்லில் இருக்கக்கூடிய பனியை மெய்யறதே, அதை பார்த்துட்டே இன்னும் பொழுது விடிந்தது தெரியலையா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலின மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலையும் கார்த்தாலம் பொழுது விடிந்ததற்கு ஒவ்வொரு புதுமையான விஷயங்களை சொல்லிட்டு வரக்கூடிய ஆண்டாளுடைய ஒரு அழகு. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியா அவ பகவான்ட்ட என்ன பிரார்த்தனை பண்றா அப்படின்னா குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. ஏவல் எங்களை கொல்லாமல் போகாதல்ல, குற்றேவல். குற்றேவல்னா என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னா அவரை ஏதாவது ஒரு பெரிய வேலை சொல்றதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். சார் ஒரு பேங்க்ல இருந்து போய் பணம் எடுத்துன்னு வரையலாம் கூட சொல்லிடுவோம். ஆனா இந்த வீட்டை கொஞ்சம் தொடப்படுத்த கிளீன் பண்றேளா அப்படின்னா சொல்ல மாட்டோம். என்ன சார் என்ன போய் இந்த வேலையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க குற்றேவல்னா அதுதான் அர்த்தம். சின்ன சின்ன வேலையை நீ எங்கிட்ட சொல்றதுக்கு தயங்க கூடாது, கொல்லாமல் போகாது, எங்கிட்டேந்து நீ கேட்டு வாங்கிக்கணும். நாங்கள் வந்து பெருசா உனக்கு ஒரு அப்படி பிரவச்சனம் பண்றது, ஒரு சபையில உட்காந்துக்கிறது, மாலை போட்டுக்கிறது அதெல்லாம் ஆசைப்படலை கண்ணா. உனக்கு நாங்கள் குற்றேவல், நீ உட்கார்ந்துருக்கிற இடத்த பெருக்கணும், உனக்கு அதில் ஆசனம் போடணும், உனக்கு தண்ணி வேணும்னா கொடுக்கணும், உனக்கு சமைச்சு போடணும், நீ படுத்துக்கிற படுக்கையை போடணும், உனக்கு கால் பிடித்து விடணும். குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான். ஆண்டாள் இதில் சொல்கிறான் எங்களுக்கு ஒன்றே ஒன்று போதும், வேறு எதுவுமே வேண்டாம். என்ன அப்படின்னா நாங்கள் தியானம் பண்ண வேண்டாம், யோகம் பண்ண வேண்டாம், ஜபம் பண்ண வேண்டாம், தபஸ் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், நீ பிறந்திருக்கிற நேரத்தில் நாங்களும் பிறந்திருக்கோம் பத்தியா, அது ஒன்று போகிறோம். எங்களுக்கு கான்டெம்பரரியா இருக்கமே, அவ்வளவு அழகானது திருப்பாவை. அப்படியே திருவாச்சக மணிவாச்சகரும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சிவபெருமானை பார்த்து அப்பேற்பட்ட ஒரு ஜோதி அப்படின்னு அவரும் திருவம்பாவை சொல்றார். தமிழ்நாட்டிலே இப்படி ஆண்டாள் திருப்பாவையும் மணிவாச்சகர் திருவெம்பாவையும் பாடி
நம்முடைய பக்தியை அப்படி புஷ்டியா வளர்த்திருக்கா. இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே எல்லா இடத்துலையும் பார்த்தா கர்த்தால வீதி பஜனை நடக்கிறது. மார்கழி மாதம் எல்லா கோவில்கள்லையும் யார் தான் சொல்றா, இதுக்கெல்லாம் யார் மீட்டிங் போடுறா? எல்லா கோவிலையும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு நாளையிலேருந்து எல்லாரும் கோவிலில் 3 மணிக்கு திறந்து விடுறோம் அப்படின்னு சர்க்குலர் அனுப்புகிறாளா, மீட்டிங் போடுறாளா, டான் டான் டான். அது கிராமத்தில் இருக்கிற சின்ன கோவிலோ இல்லை பெரிய கோவிலோ 3 மணிக்கு கிட்டு கிட்டு கிட்டுன்னு திறக்கிறா, ஜனங்கள் வர்றான். எல்லாம் வீதியில் பஜனை நடக்கிறது, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பெரிய கோலம் போடுறா. இப்படிதானே நடக்கிறது, ஆச்சரியமாக இருக்குது. இன்றையும் அந்த கலாச்சாரம், அந்த உணர்வு, கோவிலில் கொரோனா கோவிட் அப்படின்னு யாரும் வரக்கூடாதுனாலும் கூட ஜனங்கள்லாம் வாசலில் வந்து அப்படியே நிற்கிறா, கோபுரத்தை வாசலில் வராதே வராதன்னா கூட வராலே, பிடிச்சி இழுக்கிறதுக்கு இல்லை. திருப்பதியில் போய் பார்த்தா நம்ம க்யூவில் போய் நிற்கிறோம், கழுத்து பிடிச்சி தள்ளுறான், ஆனாலும் திருப்பி போகிறோமே. வராதே வராதேன்னு தடுத்தாலும் கூட, பிடிச்சி தள்ளினாலும் கூட ஓடி வரக்கூடிய பக்தர்கள் இல்லையா நம்முடைய பக்தர்கள். அவ்வளவு பக்தி நம்முடைய ஜனங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. அதுதான் நமக்கு பெருமை, பாரத தேசத்துக்கே பெருமை. இன்றைக்கும் உலகத்திலேருந்து எந்த நாட்டிலிருந்து எல்லாரும் இங்கே தேடி ஓடி வரா அப்படின்னா என்ன பண்ணுறா, ரமணாசிரமத்துக்கு ஓடி வரா, எந்த மகான்கள் இருக்காலும் அங்கே ஓடி வரா. ஏன் அப்படின்னா அந்த தியானம் யோகம் பகவானை அடையணும்னு ஆசைப்பட்டா, அந்த மனதில் அத்தகைய ஆத்மானந்தம் வேணும்னு ஆசைப்பட்டா இந்தியாவுக்கு வந்து தான் ஆனும். இங்கே தான் அப்படி அப்படி ரிஷிகள் வந்திருக்கா. வங்காளத்தில் போனால் ராமகிருஷ்ணர், அங்கே போனால் சாரதாமணி, அங்கே போனால் சைத்தன்ய மகாபிரபு, அங்கே போனால் நித்யானந்தர், அங்கே போனால் ரவீந்திரநாத் தாகூர், அங்கே போனால் விவேகானந்தர், துக்காராம், நாமதேவர், ஜனாபாய், சக்குபாய், ஏகநாதர். தமிழ்நாட்டில் எவ்வளவு மகான்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நால்வர், தாயுமானவர், அருணிநாதர், ஔவையார், குமரகுருவரர், ராமலிங்க வள்ளலார், பாம்பன் சுவாமிகள், ரமண மகர்ஷிகள், சேஷாத்ரி சுவாமிகள், யோகிராம் சுரத்குமார், ஞானானந்தர், பூண்டி மகாத்மா, விட்டோபா, காஞ்சி பெரியவர், இப்படி சொல்லிகிட்டே போகலாமே, எவ்வளவு மகான்கள் இந்த பாரத தேசத்தில் வந்துட்டே இருக்காளே. எல்லாரும் இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா பஜனை. நாமா போகிறோம் ஆண்டால் பாசுரத்துமே சொல்லிட்டு வந்தனே, பார்க்கடையில் பையத்துயின்ற பரமன் அடி பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, பாடு பாடு கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கீர்த்தனம். அதே மாதிரி மெட்ராஸில் இந்த ஒரு சீசனில் எல்லா அகாடமியிலையும் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கிறது, எல்லா சங்கீத கச்சேரிகள், பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வந்து தியாகராஜர் கீர்த்தனை, தீக்ஷிதருடைய கிருதி, ஷியாமா சாஸ்திரிகளுடைய கிருதி, புரந்தந்தாசருடைய கிருதி, அருணாச்சல கவிராயருடைய கிருதிகள், ஊத்துக்காடு வெங்கடகவியனுடைய கிருதிகள், பாரதியாருடைய கிருதிகள், அப்புறம் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், நாயன்மார்களுடைய பதிகங்கள், எல்லாரும் பாடுறா, கச்சேரி நடக்கிறது, அதுக்கும் கூட்டம். அது மாதிரி இந்த தரம் நம்முடைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்துண்டு அமெரிக்காவில் ரைஸ் ஆஃப் மார்கழி அப்படிங்கிறதா 30 நாட்கள் ஒரு இணையதளம் மூலமாகவே ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. அதில் வந்து நிறையா கர்நாடக சங்கீதத்தில் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் அதில் பாடுறான். அப்புறம் அதில் நாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ் நடக்கிறது, திருப்பாவை பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அப்புறம் நம்முடைய பாரம்பரியமாக நம்முடைய தேசத்தினுடைய பொக்கிஷங்கள் என்ன இருக்கோ அத்தகைய ஒரு கலைகள்லாம் ஊக்கப்படுத்துறதுக்கு அதில் நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இந்த ஒரு இணையம் மூலமாக நடக்கக்கூடிய இந்த ரைஸ் ஆஃப் மார்கழி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்து தினமும் சந்தோஷப்பட்டு அவர்களுடைய மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிச்சுட்டே இருக்கா. இத்தகைய அந்த மார்கழி அப்படிங்கிற இந்த ரைஸ் ஆஃப் மார்கழிங்கிற ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் அதில் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய எல்லாருக்கும் பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மேலே அடுத்தடுத்த வருஷங்களில் இது பெரிய உற்சவமாக மாறி தொடர்ந்து இந்த ரைஸ் ஆஃப் மார்கழி நடக்கட்டும்னு நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ, ஓம் கமலாநாதாய நமஹ, ஓம் வாசுதேவாய நமஹ, ஓம் சனாதனாய நமஹ, ஓம் வசுதேவாய நமஹ, ஓம் புண்ணியாய நமஹ, லீலாமாஷ விக்கிரஹாய நமஹ, ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபதராய நமஹ, யசோதா உத்சலாய நமஹ, ஹரே நமஹ.
भुवनेश्वरी नमः श्री माधुरी श्री समेत प्रेमिक वर स्वामी नमः नाना विध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि देवकी बालाय दीनवत्सलाय देवदेवादिराजशेखराय दिव्यस्वरूपाय तेजोमयाय दिव्यस्वरूपाय तेजोमयाय श्रीमते प्रेमिक वरदाय जय मंगलम शुभमंगलम जय मंगलम नित्य शुभमंगलम ललित गुणालय लावण्य रूपाय लीलया मानुष वेशाय लक्ष्मी रमणाय राधिका लोलाय लक्ष्मी रमणाय राधिका लोलाय श्रीमते प्रेमिक वरदाय जय मंगलम नित्य शुभ मंगलम जय मंगलम नित्य शुभ मंगलम भागवत प्रियाय भवदुःखहरणाय पांडव वंश पोषकाय मुरलीधर भक्त कामित पूतिताय मुरलीधर भक्त कामित पूतिताय श्रीमते प्रेमिक वरदाय जय मंगलम नित्य शुभ मंगलम जय मंगलम नित्य शुभ मंगलम सावित्री राज गोपाल बालाय शरदिंदु कोटि समशीतलाय साक्षात् परब्रह्म पूर्णस्वरूपाय साक्षात् परब्रह्म पूर्णस्वरूपाय मुरलीधराय मम गुरुवराय जय मंगलम नित्य शुभ मंगलम जय मंगलम नित्य शुभ मंगलम भक्तरक्षणपराय भागवत पोषाय भक्त हृदयाम्भोज भास्कराय परम कल्याण गुण परिपूर्णाय परम कल्याण गुण परिपूर्णाय मुरलीधराय मम गुरुवराय जय मंगलम नित्य शुभ मंगलम जय मंगलम नित्य शुभ मंगलम शुभ मंगलम शुभ मंगलम। Kolam, the art of connecting the dots. The human heart beats because it needs to carry this molecule called hemoglobin. At the heart of this hemoglobin is iron, which never existed before. The universe started with no iron at all until one time when giant superstars called supernovas came together, collided, and repeated the cyclic pattern that iron was created, and this is now running through our veins. Therefore, we are all connected by some unknown stars joining together. Isn't this wonderful to imagine? Like some unknown matter so many millions of years ago did something that our hearts beat today. But what must it be like to be those givers? Like those stars which came together for a cause? Well, we, the spirit of Margaret team, has already visualized this. Nichalala. Under the aegis of His Holiness Maharanyam Shri Shri Muralidhara Swamiji, there is a home named Shri Premika Varadhan Clinic in Maharanyam village near Chennai, which offers holistic quality health care physically, mentally and emotionally for the needy in parts of remote southern India spanning across 15 to 20 villages. With more hearts in need visiting the clinic, the Spirit of Margaret team presents before you a humble opportunity to come together like those supernova clusters and donate for Shri Premika Varadhan Clinic.
Click on the link below and you will be taken to WICA, Wisconsin Classical Arts, who will channelize your wealth to reach those hearts situated millions of kilometers away, allowing them one more chance to not give up on their lives. In this Margari Tingal, please donate to WICA, Wisconsin Classical Arts, and let us learn to connect the dots of the divine. Hare Krishna.